ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. சக்கரை வியாதி எதுக்காக வருது, இனிமே நமக்கு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இவங்களை மாதிரி யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தால் அது வந்து நமக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியா தான் சர்க்கரை வியாதி உள்ளவங்களில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம், சர்க்கரை வியாதி பற்றி மக்களிடத்தில் ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை. பொதுவாக 35 ஏஜுக்கு மேலே நம்ம வந்து சர்க்கரை வியாதி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. நம்ம நாட்டில் 10% கூட யாருமே சர்க்கரை வியாதியை பற்றி 35 ஏஜுக்கு மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம க்யூர் பண்ணிடலாம் முழுமையாக. வேறு ஏதாவது நோய்க்காக டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது தான் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரிய வருது. இது பாரம்பரியமாக இருக்கிறவங்கள்லேருந்தும் நமக்கு வரலாம், இல்லைன்னா இப்போ உள்ள காலத்தில் பீஸா, சாக்லேட், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு சர்க்கரை வியாதி வருது. நம்ம தலையிலேருந்து கால் வர எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது இந்த சர்க்கரை நோய். இதனால் பக்கவாதம், மார்படைப்பு, சிறுநீரக குழாய் செயலிழக்கிறது, ஆண்மை குறையிறது, இது மாதிரி நோய்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இயல்பாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறது தான் சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். பல்வேறு காரணத்தால் நம்ம உடலில் சர்க்கரையின் அளவு அதிகமாகுது. நம்மளோட உடல் சீராக இயங்குறதுக்கு சர்க்கரை சத்து அவசியம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சர்க்கரையை ஆற்றலாக மாற்ற இன்சுலின் ஒரு ஹார்மோன் வந்து தேவைப்படுது. இந்த ஹார்மோனை கணையத்தில் உள்ள பீட்டா அப்படிங்கிற ஹார்மோன் தான் சுரக்கும். இன்சுலினோட சுரப்பு இயல்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை ஆற்றலை மாற்றுறதுல வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இன்சுலினோட சுரப்பு குறைவாவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் சர்க்கரையின் சத்தை ஆற்றலாக மாற்றுறதுல வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படும். இதன் விளைவாக தான் ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்குது. இது தான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்கரை நோயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்னென்னா, மற்ற நோய் மாதிரி நமக்கு எந்த ஒரு அறிகுறியையும் வச்சு இதை வந்து பார்க்க முடியாது. நம்ம டாக்டர்கிட்ட வேறு ஏதாவது பிரச்சனைக்காக போகும்போது தான் அவங்க வந்து சர்க்கரையோட டெஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரிய வருது. சாப்பிட்றதுக்கு முன்னே நம்மளோட ரத்தத்தின் அளவு வந்து 60-110 mg வரை இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 80-140 mg வரை இருக்கணும். இதை விட அதிகமாக இருந்தால் தான் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சர்க்கரையோட அளவு 180 mg இருந்தால் அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத அர்த்தம். நம்மளோட பாரம்பரியத்தில் யாருக்காவது இருந்தால் நமக்கு இப்போ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ உள்ள பரபரப்பான வாழ்க்கை, மாறுபட்ட உணவு பழக்கம், உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறது, இது போன்ற காரணங்களாலையும் நமக்கு வரலாம். இந்த டயபடீஸ் அதாவது சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டு வகைப்படும். இது வந்து சின்ன வயசில் வர்றது ஃபஸ்ட்டு, ஜீவனையில் டயபடிக்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வகை வந்து வைரஸ் கிருமியால் கணையம் பாதிக்கப்பட்டு இன்சுலின் வந்து முழுசாக சுரக்காமல் போகிறது தான் ஃபஸ்ட்டு வகை. இது 15 கீழே உள்ள பசங்களுக்கு வர்றது. இதனால் குழந்தைங்க வாழ்நாள் முழுவதும் அந்த இன்சுலின் ஊசியையே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். செகண்ட் வகை சர்க்கரை நோய் வந்து 40 மேலே வர்றது. இந்த 35-40 வரை உள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு சின்ன வயசில் வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்காது. ஆனால் பெரிய வயசுக்கு அப்புறம் இன்சுலின் சுரப்பு குறைபாடால் இவங்களுக்கெல்லாம் வருது. பொதுவாக எல்லோரும் எடுத்துக்கிற டேப்லெட்ஸை எடுத்துக்கிற கூடாது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரோட ஆலோசனைப்படி அவங்க வந்து மாத்திரை எடுத்துக்கணும். சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, பசி எடுக்கிறது, உடல் சோர்வு, உடல் எடை குறையிறது, சிறுநீர் கழிக்கும் இடத்துல வந்து அரிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும். நம்ம உடனே ரத்தத்தோட அளவை பரிசோதனை செய்யணும். சர்க்கரையின் அளவு அதிகமானால் இதயம், சிறுநீரகம், கண், கால், அப்புறம் இரத்த குழாயில் நிறைய பாதிப்பும் ஏற்படும். பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம்.
மாவுச்சத்து உள்ள பொருட்களை அளவோடு தான் எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிற இனிப்பு கிழங்குகள், மா, பலா, வாழை, பேரிச்சை, திராட்சை, சப்போட்டா இது மாதிரி பழங்கள்லாம் என்ன பண்ணும்னா ரத்தத்தில் சர்க்கரையின் சத்தை வந்து அதிகமாக்கும். உணவு விஷயத்தில் டாக்டர் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும். தாள் சர்க்கரை நிலை, அதாவது மாத்திரை அல்லது இன்சுலினோட அளவு கொஞ்சம் அதிகமாக கூடிடுச்சுன்னா சில நேரத்தில் சர்க்கரையோட அளவு இயல்பை விட குறைந்து விடுமா. இந்த தாள் சர்க்கரை நிலை இருந்தால் நெஞ்சு படபடப்பு, பசி, வேர்க்கிறது, மயக்கம், பார்வை மங்குதல் இது போன்ற அறிகுறிகள் இருக்குமா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாக்லேட் அல்லது இனிப்பு மிட்டாய்களை தண்ணீரில் கலந்து அதை சாப்பிடணும். சர்க்கரை வியாதி இருப்பவங்களுக்கு வந்து கால் பாதுகாப்பு வந்து ரொம்பவே முக்கியம். காலில் ஏதாவது புண் ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்து பெரிய புண்ணாகி சீல் வடிஞ்சு கோர்க்கிற அளவுக்கு வந்துடும். இதனால் காலை எடுக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், ஹெல்தியான உணவை சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க. தேங்க்யூ.